சிவா திருச்சிற்றம்பலம். சைவ அன்பர்களே வணக்கம். சைவ இலக்கியங்களாகிய திருமுறைகளும் சைவ இலக்கணங்களாகிய சித்தாந்த நூல்களும் சிவபெருமானை அம்மையப்பன் என்றே அழைக்கின்றன. அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கி புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. அம்மையே அப்பா இதைத்தான் சொன்னாரு. தாயினும் சாலப்பறிந்து பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து மணிவாசகர் பாடுகிறார். நீங்கள் வள்ளலாரிடத்திலே சென்றால் அவரும் இப்படித்தான் பாடுவார். தந்தையும் தாயுமாக தாயும் தந்தையுமாக தடித்த ஓர் மகனை தந்தை அடித்தால் தாய் உடன் அணைப்பள் தாய் அடித்தால் தந்தை அணைப்பன் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித இங்கு எனக்கு பேசிய தாயும் தந்தையும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் அம்மையப்பா இனி ஆற்றேன். தாயும் தந்தையுமாக சிவபெருமானை பார்க்கிறது. இதுல நமக்கு என்னது, தாயை முதலில் வைத்து அழைக்கிறார்கள். அப்பா அம்மா என்று சொல்லவில்லை, அப்பா அம்மா என்று சொல்லவில்லை, அம்மையப்பன் என்றே சொல்லுகிறார்கள். இந்த அம்மை என்று அம்மாவுக்கு ஒரு சிறப்பிடம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். தந்தையை விடக்கூட தாய்க்கு இன்னும் கருணை அதிகம். காரணம், தந்தை குழந்தைக்கு எல்லா உதவியிடம் செய்வார், தூக்கி வைத்து கொஞ்சுவார். ஆனால் குழந்தை இடத்திலே அழுக்கு காணப்பட்டால் அவர் கூட கொஞ்சம் தள்ளி போய்விடுவார். இதை ரொம்ப அழகா பாடுவார். உலக வழக்கத்தை பாடுவார்கள். குழந்தையை வைத்து கொஞ்சுகிற தந்தை குழந்தை திடீரென்று மலம் கழித்து விட்டால் உடனே கொஞ்சம் அசூதியை படுவார். மனைவி அடைந்தா பிடி சீக்கிர கழுவு என்று. ஆனால் தாய் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் அந்த பணியை செய்வதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் சின்னைய சிட்டியர் ஒரு பாடலிலே சொல்லும்போது சொன்னார். ஒரு குழந்தையை தாய் அழுக்கு மலங்களெல்லாம் கழுவி தன் நாயகன் கரதளத்து கொடுப்பது போல நீ என்ன செய்ய வேண்டும், என்னை ஞான கலன் பூட்டி அகில காரண பிதாவான உன் கணவன் கை கொடுத்திடுது அம்மே என்று அவர் கேட்கிறார். இப்ப இந்த உயிர்கள் எல்லாம் மலமாகிய அழுக்கோடு இருக்கின்றன. இந்த மலமாகிய அழுக்கை களைவதில் முதன்மை யாருக்கு, தாய்க்கு. தாய் தான் அந்த பணியை செய்கின்றார். அதனாலதான் இதை சொல்லுகிறார்கள். இதையே அம்மையப்பர் என்று திருக்கழிற்றுப்படியாரும் பேசுகிறது. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அப்ப இந்த குழந்தைகளின் மீது ஒரு அளவில்லாத பாசம் கொண்டு குழந்தைகள் வளர வேண்டும் பறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தன்மை தாய்க்கு உண்டா.
அதனால தான் இதை ஒரு சின்ன எளிய கதையின் மூலமாக விளக்குகிறார்கள். எப்படி இந்த தந்தை அன்பை விட தாய் அன்பு, குழந்தைகள் தாயின் மீது வைத்திருக்கிற அன்பை விட தந்தையின் அன்பு எப்படி தாயினுடைய அன்பு மேலானது என்பதை சொல்வார். ஆழவந்தார் என்று ஒருவர், அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் தன்னுடைய சொத்தை எல்லாம் நான்கு பங்காக பிரித்தார். மூன்று பங்கு அவருடைய மூன்று மகன்களுக்கு கொடுத்து விட்டார். மீதம் இருந்த பங்கை வைத்துக் கொண்டு மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். மனைவியும் இறந்து விட்டார்கள். மனைவி இறந்த உடனேயே அந்த பையன்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல வரிசை சொன்னார்கள், அப்பா நீங்கள் ஏன் தனியாக இருந்து கஷ்டப்படுகிறீர்கள், எங்களோடு வந்து விடுங்கள், நாங்கள் மிக நன்றாக பார்த்து கொடுக்கிறோம், இப்போது நீங்கள் வைத்திருக்கிற சொத்தையும் மூன்றாக பிரித்து எங்களிடத்திலே தந்து விடுங்கள், நாங்கள் உங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறோம் என்று சொன்னார்கள். இவருக்கும் முதலிலே சரி மகன்களோடு போயிருந்து விடுவோம் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் ஏதோ அவர் நினைத்தார், சரி கொஞ்சம் எனக்கு ஒரு மூன்று மாதம் அவகாசம் தாருங்கள், நான் யோசித்து சொல்லுகிறேன் என்றார். அவர் தன்னுடைய தோட்டத்திலே உலவிக் கொண்டிருந்தார். ஒரு கூட்டிலே ஒரு பறவை தன்னுடைய மூன்று குஞ்சுகளுக்கு தன்னுடைய வாயிலிருந்து உணவை அவற்றினுடைய வாயை திறக்க சொல்லி வைத்து ஊட்டி கொண்டிருப்பதை பார்த்தார். இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. உடனே என்ன செய்தார், தன்னுடைய வேலையாளை அழைத்தார். அதோ அந்த மரத்தில் இந்த மூன்று சிறிய குருவிகள் இருக்கின்றன, தாய் வெளியே போயிருக்கும் சமயம் பார்த்து அந்த குருவிகளை இங்கே கொண்டு வந்து விடுங்கள் என்று சொன்னார். அந்த வேலைக்காரர் அப்படியே எடுத்து வந்தார். ஒரு சிறிய கூண்டிலே அந்த மூன்று பறவைகளையும் உள்ளே வைத்து அவை வெளியே வராதபடி, வெளியே செல்ல முடியாது, கூண்டுக்குள்ளேயே பறக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய படுக்கை அறையிலே தொங்க விட்டார். இந்த தாய் குருவி இருக்கிறதே, அது கத்திக்கொண்டே சுற்றி சுற்றி வந்தது, தேடி வந்தது, திறந்த ஜன்னல் வழியாக உள்ளே வந்து விட்டது, இந்த கூண்டை சுற்றி சுற்றி வந்தது. இந்த கூண்டிலிருந்து பறவைகள் வெளியே, குஞ்சுகள் வெளியே வர முடியாது என்பதை அது புரிந்து கொண்டது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அது எங்கெங்கேயோ போய் தேடி பழங்களோ ஏதோ உணவு கொண்டு வந்து அந்த கூண்டின் பக்கத்திலே இருந்து அந்த சின்ன இடைவெளி வழியாக உணவை ஊட்டியது. ஊட்டிவிட்டு மகிழ்ந்து போகும் நாள் தவறாமல் வந்தது. குஞ்சுகள் வளர்ந்து விட்டன, வளர்ந்து விட்டன, கூண்டுக்குள்ளேயே பறக்க ஆரம்பித்தன. அது அந்த கூண்டுக்குள்ளே பறக்கிறது பார்த்த உடனே இந்த தாய்க்கு கொஞ்சம் சந்தோஷ தாய் குருவிக்கு. அப்போ இவர் என்ன செய்தார், தன்னுடைய வேலைக்காரனை அழுப்பி இப்போது நீ அந்த தாய் குருவியை எப்படியாவது பிடித்து கொண்டு வந்துவிடு என்று சொன்னார். தாய் குருவியை பிடித்து கொண்டு வந்தார்கள். அதை பக்கத்தில் ஒரு கூண்டில், பறக்க முடியாத ஒரு கூண்டில் அதை அடைத்து வைத்தார்கள். அது வெளியே செல்ல முடியாது. இப்போது என்ன செய்தார், இந்த குஞ்சுகள் இருந்த கூண்டை திறந்து விட்டார். அவை விரென்று வெளியே வந்து பறக்க ஆரம்பித்தன. அவை அப்படி வெளியே பறப்பதை பார்த்த உடனே அந்த தாய் குருவிக்கு அளவில்லாத ஆனந்தம். அது தன்னுடைய உரத்த சப்தத்தினால் கீச்சு கீச்சு என்று தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. அந்த குஞ்சுகள் ஒரு கணம் அங்கே சுற்றி வந்தன, எல்லாம் ஜன்னல் வழியாக வெளியே போய்விட்டது. இவர் நினைத்தார், இந்த கூண்டிலே இருக்கிற தாய் பறவை பார்ப்பதற்கு குஞ்சுகள் வரும், ஏதாவது உணவு கொண்டு வரும், அது பறக்க முடியாமல் இருக்கிறது என்பதை தெரியும் அல்லவா, உணவு தேட போக முடியாது என்று அறிந்து அவை கொண்டு வரும் என்று பார்த்தார். ஒரு நாளாயிற்று, இரு நாளாயிற்று, மூன்று நாளாயிற்று, எந்த குஞ்சு குருவியும் வரவில்லை. தாய் கீச்சு கீச்சு என்று அந்த கூண்டை, குழந்தைகள் இருந்த கூண்டை பார்த்து கொண்டே இருந்தது. இவர் அந்த தாய்க்கு பழங்கள் எல்லாம் கொடுத்தார், கூண்டை திறந்து விட்டார், அதை வெளியே பறக்க விட்டு விட்டார். உடனே தன்னுடைய மகன்களை அழைத்தார். சொன்னார், அப்பா நீங்கள் என்னை ரொம்ப அன்போடு அழைக்கிறீர்கள், எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, ஆனால் நான் உங்கள் அம்மா இருந்த இந்த வீட்டிலேயே வாழலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள் அடிக்கடி வந்து என்னை பார்த்து விட்டு போங்கள், நான் எதுவும் தேவையானால் உங்களை அழைக்கிறேன், நான் இங்கேயே வசிக்கிறேன், என்னுடைய வேலைக்காரர்கள் என்னை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள், நான் ஒரு உயிர் தயாரிக்கப் போகிறேன், என்னுடைய சொத்தை மூன்றாக அல்ல, நான் இப்போது கையிலே வைத்திருக்கிற சொத்தை நான்காக பிரிக்கப் போகிறேன், உங்கள் மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பங்கு, இப்போது என்னை அன்பாக பார்த்து கொள்கிற இந்த வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் ஒரு பங்கு என்று
எனக்கு பிறகு அவர்களும் இந்த சொத்தை எடுத்துக்கொள்ளட்டும் என்று நான் உயிர் எழுதி வைக்கப் போகிறேன். நீங்களும் இதில் கையெழுத்து இடுங்கள். அவர்களுக்கு அவ்வாறே பிரித்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் உட்கார்ந்திருந்த போது அந்த தாய் குருவி இவர் பழம் கொடுத்தார் இல்லையா, இவரை சேர்ந்து வந்தது, கிட்டத்தில் வந்தது, சுற்றி சுற்றி பறந்தது. இவர் பழம் கொடுத்தோன்னு ஆசையோடு இவர் கையில் வைத்திருந்ததை கொத்தி எடுத்து சாப்பிட்டது. அது நாள்தோறும் வர ஆரம்பித்தது. இவரை பார்த்து சொல்லியது போல இருந்தது, நீங்கள் எடுத்த முடிவு சரிதான். என்னுடைய குஞ்சுகள் சிறகு முளைத்தவுடன் என்னை விட்டு பறந்து போய்விட்டன. அவற்றுக்கு உணவு தேவையாக இருந்த போது என்னை தேடின. ஆனால் என்னுடைய தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று கவியரசர் பாடியது போல. அதனால்தான் தெய்வத்தை அம்மாவாக, அம்மை அப்பா என்று அம்மையை முதலிலே அழைக்கின்ற மரபு சைவத்திற்கு உண்டு. சிவபெருமானை நாம் தாயுமானவனாக பார்த்து வணங்குகிறோம். இது சைவத்தின் ஒரு மேன்மை, அன்பினுடைய ஒரு உயர்ந்த நிலை. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். அன்புடன், சபா அருணாச்சலம்.